சரித்திர நாவலாசிரியர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய விஜயமகாதேவி பாகம் ஒன்று அத்தியாயம் பதினான்கு அவன் கட்டளை விஜயன் தனது சபதத்தை பற்றி விவரிக்க தொடங்கும் முன்பாக தனது ஆசனத்திலிருந்து எழுந்து நின்று கொண்டு பக்கத்து ஆசனத்தில் கைதேர்ந்த சிற்பி வடித்த சிலையென உட்கார்ந்திருந்த திரிலோக சுந்தரி மீது ஒருமுறை தனது கூர் விழிகளை ஓட்டி பிறகு சிவகோகர்ண சுவாமியின் திடமான தேகத்தையும் வஜ்ரஹஸ்தரின் இரண்டு உருண்ட புஜங்களையும் கவனித்தான் அடுத்து அவன் சுவாமிகளின் அறையின் கோடியில் இருந்த குத்துவிளக்கு சுடரின் மீது தனது கண்களைச் செலுத்தினான் அப்படிச் செலுத்திய சில வினாடிகளுக்கெல்லாம் அவன் அழகிய கண்களில் கனலொன்று விரிந்து அவன் எண்ணங்கள் அந்த சகாப்தத்திலிருந்து பின்னால் பல ஆண்டுகளுக்கு ஓடிவிட்டதை தெளிவுபடுத்தியது அதற்கு பிறகு அவன் சுவாமிகளையும் பார்க்கவில்லை திரிலோக சுந்தரியையும் கூட கவனிக்கவில்லை ஏதோ சொப்பனத்தில் பேசுவது போல் பேசினான் சுவாமி திரிலிங்காபதி த்ரிலோகசுந்தரி நீயும் கூடத்தான் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் என் கண்களின் முன்பு இப்பொழுது நிற்பது பெண்ணாசை மண்ணாசை பொருளாசை எதுவுமே அல்ல பெரும் கொலைகள் சிங்களத்து பெண்களுக்கு இழைக்கப்பட்ட தீமைகள் அனைத்தும் நிற்கின்றன படையெடுத்து போர்க்களத்தில் வெற்றி கண்டு நாற்றை பிடிப்பது வேறு பிடிபட்ட நாட்டின் பெண்களின் மூக்குகளையும் கை கால்களையும் வெட்டி அலங்கோலம் செய்வது வேறு மன்னர்களை பிடிக்கலாம் கொல்லலாம் அவர்கள் மனைவிமார்களையும் பெண்களையும் தூக்கிச் சென்று சிறையில் அடைப்பதும் சித்திரவதை செய்வதும் கை கால்களை வெட்டுவதும் கொலை செய்வதும் எந்த தர்ம சாஸ்திரமும் அனுமதிக்காது இத்தனை அட்டூழியங்களையும் சோழ மன்னர்கள் எங்கள் நாட்டுக்கு இழைத்திருக்கிறார்கள் ராஜேந்திர சோழன் எங்கள் நாட்டின் வடையெல்லை முழுவதையும் வெற்றி கண்டான் சிங்கள மன்னன் மகிந்தன் மனைவியையும் பெண்ணையும் கூட சிறைபிடித்து சோழ நாட்டுக்கு கொணர்ந்தான் அங்கேயே அவர்கள் மாண்டார்கள் அடுத்து ராஜாதிராஜன் அயோத்திராமன் குலத்தில் பிறந்து சிங்களம் வந்து சிங்களத்தின் தென்கிழக்கு பகுதியான ரோஹனாவை ஆண்ட ஜகதிபாலனை கொன்று அவன் மனைவியையும் மகள் லீலா தஞ்சை சிறையில் அடைத்தான் அவர்கள் இன்னும் சிறையில் வாடுகிறார்கள் பாரதத்தின் ராமன் மனைவி சீதையை இலங்கை ராவணன் தூக்கி கொண்டு போனதாக புராணம் இருக்கிறது ஆனால் சிங்களத்து ராஜாத்திகளை பாரத நாட்டவர் தூக்கி வந்ததாக புராணமும் கிடையாது வரலாறும் கிடையாது ஆனால் அந்த புது வரலாற்றை புது புராணத்தை சோழர்கள் சிருஷ்டித்து இருக்கிறார்கள் இத்தகைய அநீதிகளை அவமானங்களை அக்கிரமங்களை அழிக்க சோழர்களை ஈழத்திலிருந்து விரட்ட சபதம் செய்திருக்கிறேன் நான் ஈழம் சோழர்களிடமிருந்து விடுதலை அடைந்து ஈழத்தின் பெண்மணிகள் மானத்துடன் வாழக்கூடிய சுதந்திரத்தை சம்பாதிக்கும் வரை நான் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை இந்த சபதத்தை எனது பதினாறாவது வயதில் ரோஹனாவை நான் கைப்பற்றிய போது செய்துவிட்டேன் என்னையும் சோழர்கள் முறியடிக்கலாம் கொல்லலாம் ஆனால் என் ராணியை பிடிக்க முடியாது சிறை செய்ய முடியாது ஏனென்றால் சிங்களம் சுதந்திரம் பெறும் முன்பாக பலப்படும் முன்பாக நான் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை திருமணம் செய்து கொண்டால்தான் ராணி இருப்பாள் ராணி இருந்தால்தான் சோழர்கள் சிறை செய்ய முடியும் இப்படி பேசிய விஜயன் உணர்ச்சி மிகுதியால் தனது பேச்சை சிறிது நிறுத்தி அறையில் அங்கும் இங்கும் உலாவினான் இடையில் அவனை ஏதோ கேட்க வஜ்ரஹஸ்தர் சற்றே தனது தலையை திருப்பினார் ஏதும் பேச வேண்டாம் என்று சுவாமிகள் தனது கையால் சைகை செய்யவே கலிங்க மன்னர் மீண்டும் மௌனம் சாதித்தார் இரண்டு முறை அறையில் உலாவிய விஜயன் சட்டென்று நின்று சுவாமிகளை நோக்கி சுவாமி நான் சிறுவயதில் கிட்டி என்ற செல்ல பெயரால் அழைக்கப்பட்டேன் அது வஜ்ரஹஸ்த மகாராஜாவுக்கு கூட தெரியும் அவரே அந்த பெயரால் என்னை அழைத்தார் அந்த வயதிலேயே என் மனம் எனது நாடு பட்ட அவதியால் வெறுப்படைந்திருந்தது உலக சுகங்களை வெறுத்தேன் ஜகதிபாலன் மகளான லீலாவதியை மணந்திருப்பேன் அவளை நான் காதலித்தேன் முதலில் ஆனால் எனது சபதம் என்னை தடுத்தது நான் சபதம் செய்வதற்கும் ஜகதிபாலன் உயிர் அவர் மனைவியும் மகளும் சோழர் சிறை புகுவதற்கும் சமயம் சரியாயிருந்தது என் நாட்டுக்கு விடுமுற்றம் ஏற்பட்டால்தான் எனக்கு திருமணம் இந்த திரிலோக சிந்தரியை சிங்களம் வந்தபோது ஓரிரு முறை தூரத்திலிருந்து பார்த்திருக்கிறேன் அப்பொழுது லீலாவதியை விட ஓர் அழை சந்தித்தது சந்திித்தது எனக்கு புரிந்தது ஆனால் இவள் கலிங்க ராஜகுமாரி என்று சொன்னார்கள் எட்டாக்கணி என்று விட்டுவிட்டேன் ஆனால் விதி இப்படி எங்களை மீண்டும் கூட்டுவிக்கும் என்பதை சிங்களத்தில் நான் உணரவில்லை இப்பொழுது இவள் கைக்கு எட்டுகிறாள் ஆனால் என் சபதம் என் கைகளை கட்டியிருக்கிறது என்று பேசினான் பெருமூச்சு விட்டான் அதற்கு மேல் விஜயன் பேசவில்லை மௌனமே சாதித்தான் விஜயபாகு என்று அவனது சரித்திர பெயரை சொல்லி சுவாமிகள் அழைத்த பின்புதான் விஜயன் விழித்து கொண்டான் சுவாமிகளை ஏறெடுத்தும் நோக்கினான் சுவாமிகள் அவனை அருகில் வரச் சொல்லி தனது இடையில் இருந்த பட்டு விபூதியை பையை எடுத்து விபூதியை அவன் நெற்றியில் இட்டார் சுவாமி நான் பௌத்தன் என்று ஆட்சேபித்தான் விஜயன் ஆனால் விபூதியை அழிக்கவில்லை சுவாமிகள் அவனை நோக்கி விஜயபாகு உணர்ச்சி வேகத்தில் நீ பேசிவிட்டாய் உன்னை இடையில் தடுக்க நான் விரும்பவில்லை ஆனால் நீ சொன்ன அத்தனை அநீதிகளும் போர்க்காலங்களில் சகஜம் போர் என்று வரும்போது நிலத்து ஆசை மேம்படும் போது மனிதன் மிருகமாகிறான் நீ சொன்ன அத்தனை அநீதிகளையும் சோழ மன்னர்கள் நேராக விளைவித்திருக்க முடியாது வெற்றி கொண்ட படைகள் வேறு நாட்டில் நுழையும் போது தங்கள் வெறிகளை பலவிதங்களில் தீர்த்து கொள்கின்றன அவை தர்மமில்லைதான் ஏன் காரணமில்லாத போரே தர்மமான காரியமல்ல ஆகையால்தான் அசோகனைப் போல் எல்லா மன்னர்களும் எழுந்தால் உலகம் சொர்க்கமாகும் ஆனால் அதை நாம் எதிர்பார்க்க முடியாது பழைய விரோதங்களை மனதில் வளர்த்து கொண்டால் புது போர்கள் ஏற்படும் புது அழிவுகள் ஏற்படும் ஆகையால் பழையதை மறந்துவிடு உன் நாட்டின் விடுதலைக்கு ஏற்பாடு செய் அதற்குத்தான் நீ இங்கு வந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் நீ தேடி வந்த மனிதன் சிம்மபுரத்தில் இருக்கிறான் அவனை பார்க்க ஏற்பாடு செய்கிறேன் சோழர்களிடம் இருக்கும் கப்பல் பலம் உன்னிடம் இல்லை அவற்றை கட்டக்கூடிய ஒரே மனிதன் சிம்மபுரத்தில் இருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டு வந்திருக்கிறாய் அது நியாயம் அத்துடன் இதர அரசுகளின் உதவியும் உனக்கு தேவை திரிலோக சுந்தரியின் திருமணம் உனக்கு கலிங்கத்தின் உதவியை அளிக்கும் என்று கூறினார் அதுவரை தலைகுனிந்து உட்கார்ந்திருந்த திரிலோக சுந்தரி சட்டென எழுந்திருந்து சுவாமி அரசியலுக்காக நான் விற்கப்படுவதை விரும்பவில்லை என்று உஷ்ணத்துடன் கூறிவிட்டு வெளியே செல்ல எத்தனித்தாள் மகளே சற்று பொறு என்று அவளை நிற்க வைத்து சுவாமிகள் விஜயனை தனது அருகில் வரும்படி ஜாடை காட்டினார் விஜயன் வந்ததும் விஜயா திருமணம் என்பதை நீயோ நானோ கலிங்க மன்னனோ நிர்ணயிப்பதில்லை எந்த சமயத்தில் வம்சதாராய்வள் மல்லிகை சரத்தை உன்னிடம் அனுப்பினாளோ எந்த சமயத்தில் கற்பூர ஜுவாலையில் சாட்சியாக உங்கள் இருவர் கரங்களும் தீண்டினவோ அப்பொழுதே உங்கள் திருமணம் முடிந்துவிட்டது மீதி சடங்குகள் கூட தேவையில்லை அதற்கு காரணம் சுந்தரிக்கே தெரியும் என்று புதிர் போட்டார் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி என்று விஜயன் வினவினான் ஏதும் புரியாமல் உன் வாழ் எங்கே விஜயா என்று சுவாமிகள் வினவினார் அரசகுமாரியிடம் இருப்பதாக மூர் சமத் சொன்னான் என்றான் விஜயன் அந்த கத்தியை வைத்துக்கொண்டு ஒரு திருட்டுத்தனம் செய்திருக்கிறாள் அரசகுமாரி என்றார் சுவாமிகள் அரசகுமாரி சுவாமிகளை சுட்டு விடுவது போல் பார்த்தாள் சுவாமி என்று எச்சரிக்கை குரலும் கொடுத்தாள் சுவாமிகள் அதற்கு மசிந்ததாக தெரியவில்லை விஜயா உன் வாளை நிறுத்தி அதற்கு மாலையிட்டு விட்டால் திரிலோக சுந்தரி சத்திரியர்கள் மீள முடியாத திருமணம் அது ஆகவே நேற்றே உங்கள் திருமணம் முடிந்துவிட்டது இனி நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள் என்பது உங்களை பொறுத்தது என்று கூறி சுவாமி தனது கட்டிலில் உட்கார்ந்தபடியே மற்றவர்களை வெளியே செல்ல கட்டளையிட்டார் அந்த கட்டளைக்கு அறிகுறியாக சிறு மணியொன்றையும் அடிக்கவே வெளியே காவலிருந்த வீரர் உள்ளே வந்து திரையை தூக்கி பிடித்தான் மற்றவர்கள் வெளியேற முதலில் வஜ்ரஹஸ்தர் சென்றார் கடைசியாக அரசகுமாரியும் விஜயனும் சென்றார்கள் ஒருவரையொருவர் சினத்தால் இடித்துக்கொண்டு சிவகோகர்ண சுவாமிகள் அறையிலிருந்து வெளியேறியபோது நடுநிசி நெருங்கி கொண்டிருந்ததால் ஆசிரம விளக்குகள் யாவும் அணைக்கப்பட்டிருந்தன எங்கோ தெரிந்த ஓரிரு விளக்குகளில் ஆயுதம் தாங்கிய பலர் காவலர் எங்கும் நடமாடுவது மட்டும் தெரிந்தது அதையெல்லாம் பார்த்த வண்ணம் தனது அறைக்கு வந்த விஜயன் தனது கட்டிலில் தீர்க்காலோசனையுடன் உட்கார்ந்து கொண்டான் சுவாமிகளின் பூஜை அறையில் வெளியான விசித்திர செய்தி அவன் மனதில் ஏதேதோ உணர்ச்சிகளை விளைவித்து கொண்டிருந்தது சோழர்கள் செய்த அக்கிரமம் ஒருபுறம் தலை காட்ட இன்னொரு புறத்தில் திரிலோகசுந்தரி தலை காட்டினாள் அவள் சுந்தரமுகம் அவனை மிக பரிதாபத்துடன் பார்த்தது அவள் பங்கைய விழிகளில் அவனை அடைய முடியவில்லையே என்ற ஏக்கம் இருந்தது ஏன் என்னை கண்டால் உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்ற கேள்வியை அவள் கேட்பது போன்ற பிரம்மையை துடித்து அசைந்த அவள் பவள இதழ்கள் விளைவித்தன அப்பொழுதுதான் தனது வாள் அவளிடம் இருந்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது அதை காரணமாக வைத்துக்கொண்டு தனது அறையிலிருந்து கிளம்பி வெளியே வந்தவனை அவன் அறை வாயிலில் படுத்திருந்த மூர்சமத் எஜமான் என்று அழைத்தான் எஜமானனுக்கு என்ன வந்துவிட்டது என்று சினத்துடன் கேட்டான் விஜயன் இந்த இரவில் எங்கு போகிறீர்கள் என்று மூர்சமத் கேட்டான் சமத் எப்பொழுதும் போகிறவர்களை எங்கு போகிறீர்கள் என்று கேட்கக்கூடாதென்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் என்றான் விஜயன் இளையஜமான் துணை வரட்டுமா என்பதற்காக கேட்டேன் என்றான் சமத் தேவையில்லை என்று கூறிவிட்டு விஜயன் வேகமாக நடந்தான் ஆசிரமத்தாழ்வரையில் அங்கிருந்து பெண்கள் தங்கும் பகுதியை நோக்கி நடந்தான் அந்த பகுதியின் முன்னணியிலேயே ஆசிரம பெண் ஒருத்தி அவனை தடுத்து இங்கு நுழையக்கூடாது என்றால் ஏன் சுள்ளென்று கேட்டான் விஜயன் இது பெண்கள் இருக்குமிடம் என்றால் அவள் அங்குதான் போக வேண்டும் ஏன் அரசகுமாரியை பார்க்க வேண்டும் எதற்காக என் வாள் அவளிடம் இருக்கிறது இங்கே இருங்கள் நான் வாங்கி வருகிறேன் வேண்டாம் நானே வாங்கிக் கொள்கிறேன் என்ற விஜயன் அரசகுமாரியின் அறையை நோக்கிச் சென்றான் இருந்த அறைகளில் ஒன்று பெரிதா இருந்ததைக் கண்டு அதுதான் அரசகுமாரியின் அறையாயிருக்க வேண்டும் என்று தீர்மானித்து அந்த கதவை தட்டினான் யாரது உள்ளிருந்து கேட்டது அரசகுமாரியின் குரல் விஜயன் என்றான் மெதுவாக இரவில் இந்த நேரத்தில் இங்கென்ன வேளை அரசகுமாரியின் குரல் கோபத்துடன் ஒலித்தது ஆனால் அதில் லேசாக தெரிந்தது ஆவல் என் வாளை எடுத்து போக வந்தேன் என்றான் விஜயன் இருங்கள் கொண்டு வருகிறேன் என்று கூறிய அரசகுமாரி சற்று தாமதித்தாள் உள்ளே கேட்ட சலசலத்த சத்தத்திலிருந்து அவள் ஆடைகளை சரி செய்து கொள்கிறாள் என்று தெரிந்ததால் சிறிது சங்கடத்திற்கு உள்ளானான் விஜயன் அப்படியே வந்தால் தான் என்ன கெட்டுவிடும் என்று தன்னைத்தான் கேட்டுக்கொண்டான் சில வினாடிகளில் கதவை திறந்த அரசகுமாரி விஜயனின் மெல்லிய சர்ப்பம் போன்ற வாளை உரையுடன் நீட்டினாள் அந்த வாளை மட்டும் பிடிக்கவில்லை விஜயன் வாட்பிடியுடன் அவள் கையையும் சேர்த்து பிடித்தான் அவள் முகத்தில் கோபம் தெரிந்தது கையை ஏன் பிடிக்கிறீர்கள் என்று கேட்டாள் உன்னை அழைத்துப் போக என்றான் விஜயன் எங்கு அருவிக்கரைக்கு அங்கென்ன வேலை சொல்கிறேன் வா சிறிது சிந்தித்தாள் திரிலோக சுந்தரி பிறகு உள்ளே சென்று ஒரு சீலையை எடுத்து தலையிலிருந்து கால்வரை போர்த்தி கொண்டு கிளம்பினாள் அவ்விருவரும் சென்றதைக் கண்ட பணிப்பெண் வாயை பிளந்தாலும் ஏதும் சொல்லாமல் சிலையென நின்றுவிட்டாள் விஜயனும் கலிங்க ராஜகுமாரியும் ஆசிரமத்தின் பின்கட்டு தாழ்வரை வழியே சென்று வம்சதாராவின் அருவியின் மேல்பகுதியை அடைந்தார்கள் இது பெண்கள் நீராட இடம் என்று மெதுவாக குறிப்பிட்டாள் அரசகுமாரி இங்குதானே நீ நீராடினாய் என்று விசாரித்தான் விஜயன் ஆம் ஒற்றை சொல்லோடு பதிலை நிறுத்தி கொண்டாள் அரசகுமாரி இங்குதானே முல்லைச்சரத்தை சரத்தை என்று விஜயன் கேட்டுக்கொண்டே அருவியின் கரையில் உட்கார்ந்தான் அவள் உட்காரவும் இடம் அளித்தான் தனது பக்கத்தில் அவள் உட்கார்ந்ததும் அவள் தலையில் குடியிருந்த மல்லிகைச் சரத்தை எடுத்து தன் கையில் இருந்த வாளை காட்டி இதன் பிடியில் அதை சூட்டிவிடு என்றான் விஜயன் சொன்னபடி செய்தாள் அவள் அவன் வாளை தனது பக்கத்தில் நீட்டமாக்க படுக்க வைத்தான் சரி அடுத்து என்ன கட்டளை என்று ஏளனத்துடன் வினவினாள் அரசகுமாரி அதிர்ச்சி தரத்தக்க இட்டான் விஜயபாகு படுத்துக்கொள் என்று சொன்னான் அத்தியாயம் பதினைந்தில் மீண்டும் தொடரலாம் நன்றி பிரியங்களுடன் பிரசன்னா